Hello friends, in the video, we will change the background of the background. We will set the background of the background. We will remove the background of the background. In the video, we will attach the background of the background. We will show the image. We will show the photo room. Background erase பண்றதுக்காகவும் இந்த போட்டோ எடிட்டர் வந்து பேக்ரவுண்ட் அட்டாச் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் முதல்ல போட்டோ ரூம் ஓபன் பண்ணிக்கோங்க ஓகே போட்டோ கட் ஆயிடுச்சு அப்படியே அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு எரேஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம் சேவ் கொடுத்துருங்க சேவ் டு கேலரி ஓகே இப்போ நம்ம போட்டோ எடிட்டர் ஓபன் பண்ணிக்கலாம் Okay, photo editor வந்து நம்ம ஓபன் பண்ணியாச்சு நியூ ஒரு டாக்குமெண்ட் போட்டுக்கலாம் இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான சைஸ்ல வச்சுக்கலாம் ஓகே கொடுத்துருங்க நமக்கு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கிடைச்சிருச்சு இப்போ இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல கலர் ஆட் பண்ணலாம் நமக்கு தேவை என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாம் பாருங்க இத போட்டு நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அப்படியே அங்கே இருந்து அந்த இமேஜை கொண்டு வாங்க அதை இந்த இமேஜ் வச்சுக்கிறேன் ஓகே கொடுக்குறேன் ட்ரா பண்ணி பெருசு பண்ணுங்க இமேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ பெருசு பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணி கொஞ்சம் அந்த இமேஜை வந்து ப்ளர் வேணும் ப்ளர் பண்ணிக்கோங்க ஒபாசிட்டி கேலரி ஓகே கொஞ்சமாக இங்கே இப்போ ஆப்ஷன் இந்த மூணு டாட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும் இதில் போய்ட்டு நீங்கள் தேவைப்படுற சைஸில் அதை ப்ளர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்ளை கொடுத்துடலாம் ஓகே இப்போ இமேஜ் வந்து உள்ளே வந்துருச்சு இந்த லேயரை கிளிக் பண்ணி இதை லாக் பண்ணிடுங்க ஸோ இந்த லேயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கரெக்டாக அதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம எத்தனை லேயரை வந்து உள்ளே கொண்டு வரோம் எத்தனை லேயரை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும் இப்போ நமக்கு தேவையான இமேஜ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அது வந்து ஃபோட்டோ ரூம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் அது ஓப்பன் ஆகும் அதை இங்கே ஓப்பன் ஆகிருக்கு இதை நான் இங்கே கொண்டு வந்து இதை இங்கே அப்ளை பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டு இவ்வளோ அழகாக மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை கொண்டு வந்து அந்த இமேஜை நாம் வச்சாச்சு இவ்வளோதான் வெரி சிம்பிள் தான் டிக் கொடுத்துருங்க சேவ் டு கேலரி அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபோட்டோட பேக்ரவுண்டை நம்ம மாற்றிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்